பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் முறுக்கு செய்யலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை பவுட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும், அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மிளகை வந்து அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் முறுக்கில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க, மிளகு தூள் தான் சேர்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கு பதிலாக வந்து பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இந்த பட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நான் நல்லா சூடு பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மாவில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பட்டர் வந்து நல்லா சூடாக இருக்கும்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவில் வந்து பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து திருப்பி வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் பட்டரை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருந்தோம்ல, இந்த பட்டர் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு திருப்பி நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கையில் எடுத்து பிடிக்கிறப்ப இந்த மாதிரி பிடிக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு வர வரலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். பாருங்கள், இதே போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1-2 நிமிஷமாவது இதை வந்து நல்லா பிசைஞ்சாதான் பட்டர் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்துக்கோங்க, இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மோல்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து முறுக்கு பிழியறது இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம். எக்ஸஸாக இருக்க மாவை வந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே தான் எண்ணெயில் பிழிய போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடான பிறகு முறுக்கு வந்து இதில் எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நல்ல முறுக்கு ஷேப் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இப்படியே கூட நீங்கள் செய்யலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா முறுக்குமே வந்து நீங்கள் பேட்ச் வைஸில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கனால பேட்ச் வைஸில் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. 10 நிமிஷத்தில் முறுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான முறுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஸோ வீட்டில் அரிசி மாவு இருந்தால் நாளைக்கே இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.